இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் இதுவரை 33,000 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். விபத்துக்களில் சிக்கியவர்களின் உயிரை காப்பாற்றிய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை கௌரவிக்கும் வகையில் அலர்ட் தன்னார்வ அமைப்பு சார்பில் விருதுகள் வழங்கும் விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் மன்னார்குடி செவிலியர் வனஜா மற்றும் சென்னை பெண் காவலர் ராஜேஸ்வரி உள்ளிட்ட 15 பேருக்கு விருதுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலம் இதுவரை 56,26,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் அந்த திட்டம் மூலம் 1 கோடி பேருக்கு மருத்துவம் கொடுக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இன்னுயிர் காப்போம் திட்டத்திற்காக இதுவரை 30 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 33,000 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் இப்போ வந்து ஒரு 15,000 மேற்பட்ட அரசு பணியாளர்கள் வீடு வீடா தமிழ்நாடு முழுக்க போய் ஸ்கிரீன் பண்ணி யாருக்கெல்லாம் நீரிழிவு நோய் இருக்கு, யாருக்கெல்லாம் டயாலிசிஸ் சுய டயாலிசிஸ் பை தேவைப்படுது அவங்களுக்கெல்லாம் போய் கொடுக்க தொடங்கி இன்னைக்கு காலையில வரைக்கும் 56,26,000 பேருக்கு அந்த மருத்துவ வசதியை சேர்ந்திருக்கிறோம்.